ஹாய் டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு கிளாஸ் கலர்ஸில் தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்தமாதிரி ஒரு கிளாஸ் ஷீட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேப்பரில் எனக்கு பிடிச்ச இமேஜை வந்து நான் கூகுள்லேருந்து எடுத்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இமேஜ் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த வரைஞ்ச ஷீட்டை வந்து அந்த கிளாஸ் ஷீட்டுக்கு மேலே வச்சு இப்படி ஒட்டிக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கெல்லாம் ஒட்டிடாதீங்க, அங்கங்கே சும்மா ஒரு ரெண்டு மூணு டேப்பு வந்து சைடில் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி ஒட்டிட்டு அந்த நம்ம வரைஞ்ச ஷீட்டுக்கு எந்த அளவு பீஸ் இருக்கோ அந்தளவு மட்டும் கிளாஸ் ஷீட் வச்சுக்கோங்க. மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் அவுட்லைனர் வச்சு, நம்ம கீழே வரைஞ்சிருக்கோம்ல அது அப்படியே மேலே தெரியும்ல, அதுக்கு மேலே அவுட்லைனர் வச்சு நான் அப்படியே அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து டைரெக்டாக நான் அப்படியே கிளாஸ் ஷீட்லேயே வரைஞ்சிப்பேன் அப்படின்னா அப்படி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். பட் வந்து நான் பேப்பரில் தான் வரைவேன், ஏதாச்சும் மிஸ்டேக்னால் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சிப்பேன்னா நீங்கள் ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ் ஷீட்டுக்கு மேலே வச்சு இப்படி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நிறைய பேர் ஹாய் சொல்ல சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவில் ஹாய் சொல்லிடலாம். கீதா, சிவசக்தி, ரேகா அண்ட் மோனி, பிரியா, அப்புறம் ரைகானா, பானு, கௌசல்யா, பாலா, நான்சி அண்ட் அனு, ராகவி அண்ட் பிரியா, சல்மா, ஜயஸ்ரீ, தேனுஹாசினி, ஷிஃபானா அண்ட் திக்சிக்ஷரா அண்ட் முத்துஹாசினி, கார்த்திகா, கீர்த்தனா, தாஜிதூன் அண்ட் துர்கா, கவிதா, தர்ஷினி, சிந்துஜா, அஸ்வதம், இந்திரா, பிரசன்னா, கீர்த்தனா, கீர்த்தி, தயானா, பூர்ணிமா அண்ட் பௌனியா, விஷாலினி, தைலாஸ்ரீ, பிரியாஸ்ரீ, நத்திகா, ரேணி, சஞ்சனா, சாருமதி, வேத வித்யா, தனுஷியா அண்ட் முகம்மத், சசி, குமார், கார்த்திக் அண்ட் வந்து ஹர்னிசா, அர்ஜுன், ஆஷிஃபா, வினுஷா, ஆதிரா. ஓகே, இவங்க எல்லோரும் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. இன்னும் யாரெல்லாம் பேர் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் எப்போ ஹாய் சொல்லணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்பேன் இல்லையா பின் கமெண்ட்டில், அப்போ வந்து எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா, நான் எல்லோரும் பேரும் நோட் பண்ணி வச்சு தான் சொல்கிறேன், அதுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கலரிங் பண்ணுறது தான் வேலை. இந்த கலரிங் எப்படின்னா நம்மளுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இப்படி தான் கலர் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலரிங் வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு மேலே கலர் பண்ணிக்கிறேன், அதான் கிளாஸ் கலர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் பேரும் இருக்குது, அவங்களுக்குமே நான் ஹாய் சொல்லிடுறேன். திவ்யா, ஸ்ரீ அண்ட் அல்ஃபியா, சன்மிதா, ஜீவிதா, ரோஹித், அக்ஷரம் அண்ட் வந்து பூந்தளிர், தியா, மாலினி, சுஹஸ்ரா, சரண்யா, சஹானா, ஆசிகா, ஜீவனா, பாரிஸ் அண்ட் சல்மான், தன்வந்த், தேவா, கனிக்ஷா, பிரக்தி, யுவஸ்ரீ அண்ட் மிதுலா, கனிக்ஷா, அதுக்கப்புறம் நேத்ரா, தனஸ்ரீ, ஹாசினி, நான்சி, மிது, பூஜா, பூஜாக்கப்புறம் யார், மாலினி, தியா, இவங்க எல்லாருமே ஹாய் சொல்ல சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய் குட்டீஸ். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கிவ்வே வந்து மறுபடியும் எப்போக்கா போடுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து சீக்கிரமே வந்து உங்களுக்கு கிவ்வே போடுறேன். நெக்ஸ்ட் மந்த் இல்லைனா அதுக்கு அடுத்த மந்தில் கண்டிப்பாக இன்னொரு கிவ்வே உங்களுக்கு வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கிவ்வே போடுறேன். இப்போ வந்து ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்ட் பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கார்ட்போர்ட் பீஸையுமே கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை வச்சு ஒட்ட போகிறேன். அலுமினியம் ஃபாயில் ஷீட் ஒட்டும் போது நம்ம அந்த கிளாஸ் ஷீட்டில் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே அதை வச்சு ஒட்டும் போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு அப்படி தோணுச்சு, பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த மாதிரி வந்து அலுமினியம் ஷீட் ஒட்டிக்கோங்க. அப்படி அலுமினியம் ஷீட் இல்லைனா நீங்கள் வந்து அந்த கீழே நம்ம ஒயிட் பேப்பரில் தானே வரைஞ்சிருக்கோம், அந்த ஒயிட் பேப்பர்லேயே அப்படியே கார்ட்போர்ட் மேலே எடுத்து ஒட்டினீங்கனாலும் ஓகே தான், அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ நான் அலுமினியம் ஷீட்டை ஃபுல்லாக இந்த கார்ட்போர்ட் மேலே கவர் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிற ஒயிட் ஷீட்டை மட்டும் தனியாக எடுத்துடுறேன். நம்ம லைட்டாக தான் டேப் போட்டு ஒட்டி வச்சிருந்தோம்ல, அதனால ஈஸியாக எடுத்துடலாம். சைடில் இருக்கிற டேப்பை மட்டும் இப்படி எடுத்துகிட்டு அந்த ஷீட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, அதாவது அந்த கிளாஸ் ஷீட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அந்த ட்ரா பண்ண ஷீட்டை எதுக்கும் வச்சுக்கோங்க, வேறு ஏதாச்சும் நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுனால அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ராயிங் தூக்கி போட மனசு இல்லைனா வச்சுக்கோங்க, அதுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு மேலே வச்சு ஒட்டுறதுக்காக நான் வந்து டபுள் சைட் செல்லோ டேப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சும்மா ஃபெவிகால் போட்டு கூட ஒட்டிக்கலாம், பட் ஃபெவிகால் காஞ்சிட்ட பிறகு தெரியாது தான், இருந்தாலும் காயறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறனால நான் டபுள் சைட் டேப் எடுத்து ஒட்டுறேன். இது எப்படின்னா டபுள் சைட் டேப் அங்கே இருக்கிறதே தெரியாது, தண்ணி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால நான் இதை சூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஓகே, இப்போ நாலு கார்னர்லேயும் நான் வந்து இந்த டேப் அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எடுத்து இந்த ஷீட் அப்படி வச்சு ஒட்டிக்கோங்க. அந்த அலுமினியம் ஃபாயிலுக்கு ஷீட்டுக்கு மேலே எடுத்து இந்த கிளாஸ் ஷீட்டை ஒட்டியாச்சு, அவ்வளோதான். நீங்கள் இந்த கிளாஸ் ஷீட் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணி நம்ம கலர் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக வந்து இது பண்ணிட்டேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சேன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக ஏதாச்சும் பண்ணலான்னு தான் நினச்சேன்.
பட் அதுக்கப்புறம் இந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்றனால நான் இதையே பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சமே நல்லா ஃபுல்லாக டெக்கரேட்டிவாக பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்னொரு கிளாஸ் கலர்ஸில் வந்து இன்னொரு ஐடியாவுமே வச்சுருக்கேன், அதுவுமே கொஞ்ச நாள் கழித்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஃபுல்லாக ஒட்டிட்டு இதுக்கு சைடில் வந்து கொஞ்சம் அப்படியே பிளாங்காக இருந்துச்சு, அதை கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி லேஸ் எடுத்து ஒட்டுறேன். நீங்கள் வந்து லேஸ் இல்லைனா சாட்டன் ரிப்பன் ஒட்டிக்கோங்க, அப்படி இல்லைனா அப்படியே கூட விட்டுக்கோங்க. அப்படி கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குங்கிறனால நான் இது ஒட்டுறேன். ஓகே, இது ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். துணி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த லேஸ் வந்து, அந்த ஒரு கிளாத் மாதிரி இருக்கும்ல, அதுக்காக ஃபெவிபாண்ட்னு நல்லா பிடிச்சிக்கொண்டனால அந்தமாதிரி ஒட்டுறேன். ஃபெவிகால் போட்டாலும் ஒட்டும், பட் கொஞ்சம் லேட் ஆகும். அவர் வந்து ஹார்க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். அவள் தான் ஒட்டி முடித்தாச்சு, ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஸ்டாண்டு மாதிரி நிறுத்தி வச்சுக்கணும்னா ஒரு சின்ன கார்ட்போர்டில் இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதை ஒரு ஸ்டாண்டு மாதிரி பார்க்குறது இருக்கணும், அந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மேலே குட்டியாக வரைஞ்சிருக்கோம்ல, அந்த இடத்த வரைஞ்சி கட் பண்ணோம்ல, அந்த இடத்த மட்டும் இப்படி லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க. ஏன்னா பேக் சைடில் வந்து அந்த மடித்த மாதிரி நிற்கணும்ல, அதுக்காக தான். இப்போ மடித்தாச்சு, இப்போது நம்ம இதுலேயும் ஃபெவிபாண்ட் கொஞ்சம் அப்ளை பண்ணி அதுக்கு பேக் சைடில் தூக்கி ஒட்டி விட்டுடலாம். ஓகே, கொஞ்சம் கீழே இறக்கிற மாதிரியே ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு, காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நிற்க வச்சுக்கிறதுக்காக. ஓகே, அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டி பசங்க ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கிராஃப்ட்டு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ராயிங்கை நீங்கள் வந்து பண்ணிவிட்டு கீழே வந்து அலுமினியம் ஃபாயில் சீட்டை வச்சு பாருங்கள். அலுமினியம் ஃபாயில் சீட்டும் அந்த மேலே இருக்கிற கிளாஸ் ஷீட்டும் சேர்த்து பார்க்கும்போது அது அப்படியே அந்த ஒரு கிளாஸோட எஃபெக்ட் அப்படியே காமிச்சு கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.